ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். மீண்டும் இந்த கொரோனா காலத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார், விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு தமிழகத்தில் அவரை சுற்றியான ஒரு விவாதங்களை ஒரு 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 தீப்பொறியை எடுத்து போட்டு போயிருக்காரு. அது எத்தனை நாளைக்கு பரவும் தெரியல, இல்ல மீண்டும் பேசுவாரான்னு தெரியல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மதுக்கடை விவகாரத்தில் ஏன் பேச மாட்டேன்றாரு? அவர் ஓபன் பண்றதுல அவருக்கு இது வந்து சரியும் தவறு ஏதேனும் ஒரு கருத்து தெரிவிப்பாருன்னு உங்ககிட்ட கேட்டேன். ரஜினி தீபக் விக்ரம் கூட நம்ம கூட பேட்டியில இருக்கும்போது அவர்கிட்டயும் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஆனா அப்பெல்லாம் சொல்லல. திடீர்னு ஒரு ஞாயிற்று நேற்றுக்கு ரஜினிகாந்த் ஒரு ட்விட்டர் இருக்காரு, இந்த நேரத்தில் மதுக்கடைகளை மறுபடியும் திறந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரும் கனவை மறந்து விடுங்கள், தயவு கூர்ந்து கஜானாவை வேறு வழிகளில் நீங்க வந்து முன்னேற்ற பாருங்கள், அதை வந்து வேறு வழிகளில் நீங்க வந்து செயல்பட பாருங்க அப்படின்னு எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஏன் இவ்வளவு தாமதம் சார்? திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பதிவு, மதுவுக்கு எதிரான ஒரு பதிவு, மதுக்கடையை திறந்தா மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொல்ற பதிவை இவ்வளவு காலதாமதம், ரொம்ப லேட்டா ஒரு பதிவு வந்து போட்டு இன்னைக்கு ஒரு திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஞான உதவியை உதித்து இருக்கிறதா? ஒரு புரட்சி கருத்துக்களை சொல்லக்கூடிய திரு ரஜினிகாந்த் எழுச்சி புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் எல்லாம் சொன்ன ரஜினிகாந்த் தன்னுடைய புரட்சி கருத்தை ரொம்ப சீக்கிரமாவே சொல்லியிருக்கலாமே முன்கூட்டியே. தாராளமா, உங்களோட கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்விதான். ஒரு அரசியலுக்கு வர விரும்புவோர் வந்து ஒரு வியூகம் வைத்து அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்கன்னா அவர் லேட்டரா வந்தாலும் எதெல்லாம் தூக்கி சாப்பிட்டிருக்காருன்னா 38 எம்பிக்களை பெற்று இன்னைக்கு வந்து திமுக கழகத்துக்கு ஒரு தலைவராட்டு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின், அவருடைய சன் உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் இளைஞரணி தலைவராட்டம் அவர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏற்பட்ட பரபரப்பு, இவங்க பெரிய கூட்டணி கட்சி தலைவரோட ஒரு திருமாவளவன் முத்தரசன் இப்படி எல்லாம் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிறைய பேர்களோட இவங்கெல்லாம் ஏற்படுத்தின தாக்கத்தை விட சிம்பிளா ஒரு ட்விட்டில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அதாவது இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல வெற்றி பெறரா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாலினை விட ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அவரு ஏற்படுத்திட்டாரு. முதல்ல வந்திருந்தாருன்னா இது கூட்டத்தோட இருந்திருக்கும். கமல்ஹாசன் ஒரு வழக்க தொடர்ந்து அதுல அவர் வெற்றி பெற்று பல சம்பவங்கள்லாம் வந்து எல்லாமே குவிஞ்சு கிடைக்கக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன ட்விட் போதும் ரஜினிகாந்துக்கு, ஒரு ட்விட்ல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. இது வந்து ரஜினிகாந்தை வெறுக்கக்கூடியவங்கனாலும் சரி, ரஜினியை பிடிக்காதவங்கனாலும் சரி, ரஜினி மீது விமர்சனம் உள்ளவங்கனாலும் சரி, ரஜினி வந்தா அவர் RSS-க்கு ஆளா இருப்பாரு BJP-க்கு ஆளா இருப்பாருன்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி, இது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப என்ன பொறுத்தவரை ரஜினி வந்தா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருப்பாரு, இங்க சமூக நீதி சூறையாளர்ல பெருச்சாலையை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுவாரு. வண்ணார், நாவிதர், குயவர், கோயர், ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கு தமிழக வரலாற்றுல முதல் ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பாரு. பரவலா வாழக்கூடிய யாதவர்கள், முத்தரையர், விஸ்வகர்மா, செங்குந்தர் போன்ற ஏமாற்றப்படக்கூடிய சமூகங்களுக்கும் சமூக நீதியை வழங்குவாரு என்ற அடிப்படையில் தான் நான் பாக்குறேன். ரஜினி எதிர்க்கிறவெல்லாம் சமூக நீதியை சூறையாடக்கூடிய கும்பல்கள் வந்து தங்களை திராவிடம் இன்னும் மாநில உரிமை இன்னும் ரஜினி RSS-க்கு ஆளுன்னும் பொய்யாட்டு சொல்லி ரஜினியை எதிர்க்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா ரஜினி எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ ரஜினிக்கு பாப்புலாரிட்டி எல்லார விட பெருசு. திமுக தலைவர் ஸ்டாலின் இதுல ஏற்படுத்தின இம்பாக்டை விட பல மடங்கு ரஜினி வந்து இம்பாக்ட் ஏற்படுத்திட்டாரு. ஸ்டாலினே ஒரு ட்விட் போட சொல்லுங்க, ரஜினியும் ஒரு ட்விட் போட சொல்லுவோம், எதுக்கு அதிக வியூவர்ஸ் இருக்கிறாங்க, எதுக்கு அதிக லைக் இருக்கு, எதுக்கு அதிக ஷேர் இருக்குன்னு பாத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தானே அதை மறைச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு தானே பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எப்படி உண்மையை மறைக்க முடியும்? சூரியனுக்கு ஒளியை எப்படி மறைச்சிட முடியும்? அதனால ரஜினிக்கு பாப்புலாரிட்டிங்கிறது பெருசு, அது கடைசியா வந்தாலும் சரி முதல்ல வந்தாலும் சரி அது பெருசுதான். இதுல கடைசியா வரதுனாலதான் ரஜினிக்கு பாப்புலாரிட்டி பெருசு. இந்த இதுல வேற யாரோட கருத்தை விட ரஜினி கருத்து தான் முதன்மையானது முக்கியமானதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு, இது மனச்சாட்சி உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல சார், அவருடைய சினிமா பாணியில அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கூட வரட்டும், நாங்க அதெல்லாம் ஏத்துக்கல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2ம் தேதி 3ம் தேதி ஆளுநரை சந்திக்க போகும்போது சீஃப் மினிஸ்டர் அந்த அறிவிப்புகள் வருது, ஒயின் ஷாப்ஸ் திறக்க போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு 2-3 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அந்த சமயத்துல எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மதுக்கடையை திறக்கக்கூடாது. ஏன் பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு எல் முருகன் உள்ளிட்ட பலர் வந்து எதிர்க்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் திரு ரஜினிகாந்த் குரல் கொடுக்கல, அதற்கு பிறகு 2 நாள் சாரே சாரியா தமிழகம் முழுவதும் வரிசையில எல்லாம் நிக்கிறாங்க மக்கள் மதுபான கடைக்கு எதிராக. அன்னைக்கெல்லாம் திரு ரஜினிகாந்த் குரல் கொடுக்கல, அன்னைக்கெல்லாம் கமலஹாசன் பக்கம் பக்கமாக அறிக்கைகள் எல்லாம் வெளியிடுகிறார், அன்னைக்கெல்லாம் கூட திரு ரஜினிகாந்த் வாய் திறந்து பேசவில்லை. அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்து மதுக்கடையை உடனே மூட சொல்லி ஒரு ஆணை வந்தது. இன்னைக்கு ஒரு 2-3 நாட்களாக மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்க, ஒயின் ஷாப்ஸ். ஆனா இப்ப வந்து மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு போனதும் திடீரென்று திரு ரஜினிகாந்த் இந்த இடத்துல வராரு. ஏன் இந்த ஒயின் ஷாப்ஸ் திறக்கிறேன்னு சொல்லும் போதும் அதே போல திறந்து 2 நாள் செயல்படும் போதும் ரஜினிகாந்த் பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்குமே அவருக்கு. நீங்க சொல்றீங்களா எவ்வளவு லைக் வருது, எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, எவ்வளவு ஷேர் ஆகுது அப்படின்றது வந்து இந்த சமயத்திலே அவர் பேசியிருந்தால் இன்னும் வீரியம் பெற்றிருக்கும் இல்ல அல்லவா சார்?
இல்ல பத்தோடு பதினொன்னா ரஜினிகாந்த் கருத்து சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் தனித்தன்மையோட மற்றவங்களை வந்து வேறுபட்டு தான் கருத்து சொல்ல முடியும். நிச்சயமா இந்த கருத்து சொல்வதற்கு முன்னாடி ரஜினிகாந்த மக்கள் பலத்தை நிரூபித்த மூன்று அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பது எனக்கு வரக்கூடிய நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுல வந்து ஒரு தேசிய கட்சியின் ஒரு முக்கிய தலைவரும் அதுல பேசியிருக்கிறாரு. அந்த முக்கிய தலைவர் யாருங்கிறது தமிழ்நாடு நல்லுறத்துக்கே தெரியும். இப்படி வந்து அரசியல் சூழ்நிலையில இந்த இந்த கருத்தை வந்து எந்த சூழ்நிலையில் ரஜினி சொல்றாருன்னா, கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகாண்டாம், இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகாண்டாங்கிற அடிப்படையில இதை தடுத்து நிறுத்துவதற்காக தன்னுடைய முழு செல்வாக்கையும் பயன்படுத்த ரஜினி நினைக்கிறாரு. ஆனா கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போவாங்க, கேட்க மாட்டாங்க, இது வந்து கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் தான் சொல்லுவாங்கன்னு திமுக கழகத்தின் ஒரு கூட்டணி கட்சியாக இன்று இருக்கும் திருமாவளவன் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. பட் ரஜினி வந்து இந்த மக்கள் உணர்வை வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு. மக்கள் உணர்வை ரஜினி பிரதிபலிப்பதுதான் மக்கள் மத்தியில் சென்றடைகிறதே தவிர, எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் 38 எம்பிக்கள் கூட்டணியோட வச்சிருக்கிறவரோட ரஜினி பாப்புலரா நிற்கிறாரு. ரஜினியை கண்ணா பின்னாணி விமர்சிப்பவங்களும் ஒரு சிலர் வந்து கமலஹாசன் கூட போட்டி ரஜினி போறாருன்னு முட்டாள்தனமா முட்டாள்கள் வந்து சொல்றாங்க. முட்டாளுங்க வார்த்தையை நான் அழுத்தியே சொல்றேன். கமலஹாசன் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர், ரஜினி வந்து அரசியல் களத்துக்கு வர விருப்பக்கூடியவர். கமலஹாசனே வந்து புதிய சக்தின்னு ரஜினிகாந்த் மறைமுகமா சொல்றாரு. பேசக்கூடிய ரஜினியுடன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் கமலஹாசன். அப்படி இருக்கும் போது இவர்களை என்ன சொல்ல, பூனை கண்ணை மூடுனா பூலோகம் இருண்டு போகுமா, இந்த அளவுக்கு கிணத்து தவளைகளாட்டு இருக்காங்களே, வேதனையா இருக்குது, இந்த அளவுக்கு அவங்க அறியாமையில இருக்காங்கன்னு தான் சொல்றது. ரஜினி வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு ஸ்டாலினை தூக்கி அடிப்போங்கிற அளவுக்கு இந்த இதை சொல்லியிருக்காரு உண்மை. ஏன்னா ஸ்டாலின் தான் ஏற்கனவே வந்து கேட்ட திறந்தவர், ரஜினியை பற்றி விவாதம் பண்றாங்க, ரஜினியை பற்றி பத்திரிகையில ஹிட்டிங் போடுறாங்கன்னு கதர்னவர் ஸ்டாலின் தான். அந்த ஸ்டாலினோட இதுல ஸ்கோர் பண்ணுன்னு ரஜினி பண்ணிருக்கிறாரு. முட்டாள்கள் வந்து கமலஹாசன் கூட ரஜினி இது பண்றாருன்னு அறிவே இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார், இந்த டெக்ஸ்ட்ல கமலஹாசனையும் அவர் குறிப்பிடல, திரு ஸ்டாலின் அவர்களையும் குறிப்பிடல. நீங்க எப்படி இதை ஒருமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, ஒரு சில தமிழ்நாட்டுல திராவிடங்க பேர்ல தெரிஞ்சளவுடைய ஒரு சில போலிகளை வந்து அடையாளப்படுத்துறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். வேணும்னு திட்டமிட்டு தான் இதை சொன்னேன். சார், இந்த ஒயின் ஷாப் விஷயத்துல வந்து மத்திய அமைச்சகம் எல்லா மாநிலங்களும் திறக்க சொல்லியிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் முத முத வந்து எல்லா மாநிலங்களிலும் ஒயின் ஷாப் திறந்துக்காங்க. ஏன் பச்சை மண்டலங்கள்ல நீங்க திறந்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது, ஏன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மாநில அரசை இவ்வளவு வந்து நீங்க ஆட்சியா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற திரு ரஜினிகாந்த் இதே கேள்வியே இதே தன்னுடைய வார்த்தையை மத்திய அரசுக்கும் பதிவு செய்கிறாரா? இந்த வார்த்தை மத்திய அரசுக்கும் பொருந்துமா? மோடி அரசு அமித்ஷா அரசுக்கும் சொல்றாரா இந்த எச்சரிக்கையை? நிச்சயமா வந்து தமிழகத்தை மையமா வச்சுதான் ரஜினி பேசுறாரு. தமிழக மக்களின் நலன கருதிதான் ரஜினி பேசுறாரு. ரஜினி தன்னுடைய அளவை வந்து தமிழக மக்களுக்கு ஆகத்தான் பண்றாரு. தமிழ்நாடு சென்றிக்காக தான் இதை பண்றாரு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அது மட்டுமில்ல, வருமானத்தை பெருக்க பல வழிகள் இருக்குன்னு சொல்றது வந்து அவர் வந்து இந்த கம்பெனிகளை வந்து இன்டைரக்டா சொல்றாரு, டைரக்டா சொல்லல. இன்னைக்கு அரசியல் களத்துல இல்லாதவர், அரசியல் களத்துக்குள்ள வரும்போது வந்து எல்லாம் தெளிவுபடுத்தி தெளிவா யாரை எதிர்க்கிறாரு, எப்படி எதிர்க்கிறாரு, எவ்வளவு பெரிய வீரனா இருக்கிறாங்கிறதெல்லாம் அரசியல் களத்துக்கு வரும்போதுதான் தெரியும். இப்ப வந்து தேவையில்லாம வந்து ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநபராக தான் ரஜினிகாந்த் இருக்கிறாரே தவிர, அரசியல் கட்சி அவர் ஒன்றும் ஆரம்பிக்கல. ரஜினி மக்கள் மன்றம்ங்கிற ஒரு சமுதாயம் அமைப்பு தான் இன்னைக்கு பெரிய அளவு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ இந்த லெவல்ல ரஜினி இவ்வளவு சொன்னாலே போதும். இதுக்கு மேல ரஜினி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு இல்ல. நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ட தமிழக மக்கள் யாரும் எதிர்பார்க்கல, ஆனா அவர் அரசியல் கட்சி தொடங்கல, அவர் மக்கள் மன்றம் மட்டும்தான் வச்சிருக்காரு. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது மாநில அரசை இவ்வளவு காட்டமாக விமர்சனம் பண்ணக்கூடியவர், மத்திய அரசு எல்லா விஷயத்திலும் சரியா இருக்குன்னு நினைக்கிறாரா திரு ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி நீங்க எல்லா மாநிலங்களையும் திறக்க சொல்றீங்களே, நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது இதே மாதிரி பண்ணீங்கன்னா அப்படின்னு இதே கருத்தை மத்திய அரசுக்கு சொல்லுவாரா திரு ரஜினிகாந்த் அவர்கள்? சந்திரபாபு நாயுடு தன்னோட விமர்சனத்தை ஜெகன் ரெட்டியோட நிறுத்திக்குவாரு, சித்தாராமையா தன்னோட விமர்சனத்தை வந்து எதியூரப்பாவோட நிறுத்திக்குவாரு. ஆக தமிழகத்தின் ஆட்சி கட்டில பிடிக்கணுங்கிற இடத்துல இருக்கவங்க தன்மணியும் துணை வலியும் மாற்றான் வலியும் அறிந்து செயலுங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல நமக்கு பெரிய விற்பனை வலிமை இருக்குது. தமிழ்நாட்டுல ஸ்டாலினோட பல மடங்கு நம்ம குமுதம் ரிப்போர்ட்டர்லயோ ஜூனியர் வேர்டன்லயோ நக்கீரன்லயோ ரஜினி அட்டை போட்டா ஸ்டாலின் அட்டை போடுறதோட 10 மடங்கு சேல்ஸ் ஆகுது. இது அந்த நிறுவனத்திட்டே கேட்டா தெரியும். ஆக நம்ம பாப்புலாரிட்டியும் நம்ம செல்வாக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. நம்ம செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு மதுவில்லாத மாநிலமாட்டை நம்ம மாத்தணும். அந்த அடிப்படையில அவரு தமிழ்நாட்டின் நலன் கருதி அந்த கருத்தை சொல்றாரு. அகில இந்திய அளவு அவரை சொல்லணும்னா நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இது வந்து உங்க வாதம் என்ன இருக்குதுன்னா, பிராமணியம் பிராமணியன்னு சொல்லிக்கிட்டு நெடுஞ்செழியன்னு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் வந்து மிகப்பெரிய பிராமணியத்தை பண்ணக்கூடியவர் தான். ஆணவத்தோடையும் அகம்பாவத்தோடையும் தான் பேசுவாரு. அவர் பேச்சுல எல்லாம் ஒரு ஜாதிய
வெறியும் ஒரு ஆணவம் தெரிவிக்கும். ஆனா வந்து பிராமணிசம் பிராமணர்களை பேசிட்டு இருப்பாரு. கடைசியில் அவரோட ஆணவத்துக்கும் அவரோட திமிருக்கும் மயிலாப்பூர் மக்கள் கொடுத்த பரிசு என்னன்னா எஸ் வி சேகரோட குறவாட்டு 3 இலக்கம் வாக்குகளை கொடுத்தாங்க. ஆக ரஜினி வந்து தமிழக மக்களின் நன்மை கருதி இதை சொல்றாரு. நீங்க மத்தியில சொல்லலையா, அங்க சொல்லலையா, உலக அளவுல சொல்லலையான்னு சொல்றதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். தமிழக மக்கள் நலனுக்கு அவர் அக்கறை இருக்கு, அதை சொல்றாரு அவ்வளவுதான். இல்ல, கமலஹாசன் எதிர்பார்க்கக்கூடிய புதிய தலைமை ரஜினிகாந்த்னு சொல்றீங்க. வராத ரஜினிகாந்தை எதிர்பார்த்து கமலஹாசன் உட்கார்ந்துட்டு இருக்காரா என்ன? மத்திய மாநில அரசுகளை பால்கனி அரசுகள்னு விமர்சிக்கிறாரு, தினந்தோறும் அறிக்கை விடுகிறார். அவர் யா ரஜினியை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கணும்? அவர் வேற ரூட் போயிட்டு இருக்காருன்னு நீங்களே சொல்றீங்க. காங்கிரசின் சில தலைமைகள் எல்லாம் குஷிப்படுத்த பேசிக் கொண்டிருக்கிறார் கமலஹாசன் சொல்றீங்க, ஆனா வராத ரஜினிகாந்துக்காக கமலஹாசன் காத்துட்டு இருக்காருன்றீங்களே. மீண்டும் நம்மளோட பழைய இதை சொல்லிடுறேன் மாதேஷ், சீயிங் இஸ் பிலீவிங். கமலஹாசனை பொறுத்தவரை நான் என்ன கணிக்கிறேன்னா, கமலஹாசன் வந்து ஏன்னா கமலஹாசனோட பெற்றோர்கள் மீது நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க எந்த பலன் அடையாதவர் சீனியர் சீனிவாச ஐயங்காருங்கிற உணர்வு எனக்கு என்னைக்குமே உண்டு. அதை நான் எந்த எல்லா காலகட்டத்திலும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதே போல கமலஹாசனுக்கு முதல்நிலை ஆதாரம்னா என்னன்னு தெரியாதது, பிரைமரி எவிடன்ஸ்ங்கிற பொருளுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிறத நான் விமர்சிச்சுட்டு தான் இருக்கேன். கமலஹாசனை பற்றி இந்திய நிலையில கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் சக்தி, 4% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. இந்திய அளவில் அவருக்கு காங்கிரஸுக்குள்ள அவர் குடும்பத்துக்கும் அவருக்கு மிகப்பெரிய கான்டாக்ட் இருக்கு. மதசார்பற்ற தலைவர்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அணிக்கு இருக்கக்கூடிய மதசார்பற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்ற கம்யூனிஸ்டுகள் இவங்களை விட கமலஹாசனுக்கு பெரிய அளவுக்கு மதசார்பற்ற தலைவர்கள், பினராயி விஜயன் என்றாலும் சரி, மம்தா பானர்ஜி என்றாலும் சரி, இவர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்றாலும் சரி, காங்கிரஸில் உள்ள அவர் குடும்ப தொடர்பின் மூலம் காங்கிரஸ் தலைவர் என்றாலும் மிகப்பெரிய ஒரு கான்டாக்ட் வந்து மதசார்பற்ற அரசியல்ல அவருக்கு இருக்குது. மோடி அவர் கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவர் ஸ்டாலினால் சிறிதளவு கூட மதிக்கப்படவில்லை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஸ்டாலினுக்கும் தேவையில்லை. ஸ்டாலின் வந்து 53% ஓட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. சூப்பர் ப்ளஸா எதுக்கு 3.7% ஓட்டு எடுத்துட்டு கமலஹாசன் அவருக்கு தேவை. சோ கமலஹாசனை மதிச்சியா ஸ்டாலினுக்கு அரசியல் நடத்தணும். அங்கதான் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்ட அவர் வந்து காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு. கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாம் கொடுக்கறத வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டாலின் என்ன ஓட்டத்துக்காக மிக ஆதரவா ஸ்டாலினுக்கு பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க வாங்கிடுவாங்க. என்றாலும் கூட திமுக வந்து 200 தொகுதியில நிக்குன்னு பேசிட்டு இருக்கும் சூழ்நிலையில கமலஹாசன் எல்லாம் சேர்த்துக்கிட்டு என் சீட்டு கொடுக்க போறாரு. சோ அப்ப மதசார்பற்ற ஒரு அணிய தான் வந்து முக்கிய இடமாட்டு அதுல இருந்து அவர் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. மூதறிஞர் ராஜாஜி வந்து காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் அரசியல் இருக்கும்போது காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு நாம் தமிழர் ஆதித்தனார், சோசியலிஸ்டுகள், டிப்ரஸ் காஸ்ட் லீக், ஃபார்வர்ட் பிளாக்கு எல்லா கட்சியும் சேர்த்து திமுகவோட சேர்த்து 67 ஒரு ஆட்சி மாற்றத்தை முதலமைச்சர் மூதறிஞர் ராஜாஜி செய்தது போல் இன்னைக்கு வந்து மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எதிராக 6 தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த 6 தலைவர்ல ஒருத்தர் தான் இவரு கமலஹாசன். இபிஎஸ் முன்னணியில இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்கிறாப்புல, சீமான் இருக்காப்புல, இப்படி அன்புமணி ராமதாசும் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு உள்ளே இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தான் சாதிக்கணும்னா அதற்கு தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அரசியல் களத்திற்கு வந்து அவர் ஒரு ஸ்டாலினுக்கு இடையான அல்லது ஜெயலலிதா கருணாநிதிக்கு இடையான ஒரு சக்தியாக அவர் வந்து தகவமைத்துக் கொண்டு வந்து அதனை நாம் ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் தான் இதனை சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தில் கமலஹாசன் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நேர்மையாக நம்புகிறேன். இது வந்து சீயிங் இஸ் பிலீவிங் என்பது போல் அது அந்த களம் வரும்போதுதான் இது உறுதிப்படும். இதன் அடிப்படையில் தான் கமலஹாசன் புதிய தலைவர் என்று சொன்னது ரஜினிகாந்தை தான் கூறுகிறார் என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். யார் கிணற்று தவளை, யார் விவரம் தெரியாதவர்கள் என்பது ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் இப்பொழுது ஒப்பிட்டு ஏமாந்து ஐயோ பாவம் இன்னைக்கு சந்தோஷப்பட்டு அவங்க வந்து 2021 தேர்தல் களம் வர வர பாவம் அவங்க சந்தோஷப்பட்டு போட்டு அந்த களம் வரும்போது சீயிங் இஸ் பிலீவிங் சொல்ற மாதிரி நான் சொல்றது உண்மைங்கிறதும் கமலஹாசன் வந்து தமிழ்நாட்டின் பெரிய சக்தியாட்டு ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்வார் என்பதும் தெரியும். அந்த அடிப்படையில தான் அவர் ரஜினிகாந்தை மையப்படுத்தி சொல்கிறார் என்ற கருத்தை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். மதுவை கொண்டு வந்தால், மதுக்கடைகளை திறந்தால் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. அதிமுக தரப்பில் ரொம்ப ஒரு சாஃப்ட் டோன் எடுத்திருக்காங்க ரஜினிகாந்த் விஷயத்துல. ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இவருடைய கருத்தை பொறுத்தவரையில பாம்பும் சாகாமல் தடியும் நோகாமல் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரு ரஜினிகாந்த் கொடுத்திருக்காரு அப்படின்றாரு. திருமாவளவன் இதுக்கு ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க இத? அதிமுக சாஃப்ட் டோன் எடுத்திருக்க காரணம் என்னன்னா, அதிமுகவோட சாப்பிட்டு டோனு காரணம் ரஜினிகாந்த் இன்னும் வரல. அரசியல் களத்துக்கு வராத ரஜினிகாந்த் நம்ம தேவையில்லாம எதிர்க்க வேண்டியதில்லை. அவங்க பார்வையில இருந்து ஒருவேளையில ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்கு வரலன்னா நம்ம ஏன் தேவையில்லாம ரஜினிகாந்தை எதிர்க்கணுங்கிற அடிப்படையில ஜெயக்குமார் வந்து நண்பர் ரஜினிகாந்த் இப்படி சொல்லியிருக்கிறாரு. என்றாலும் வந்து எங்களுக்கு சில நெருக்கடிகள் இடர்பாடுகள் இருக்குன்னு தன்னோட தரப்பை வந்து ரொம்ப மைல்டா தான் அவரு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாரு. அது வந்து அதிமுக நிலைப்பாடா இருக்குது. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்னன்னா,
அவங்க வந்து ரஜினிகாந்துக்கும் பாமகவுக்கும் இடையில நல்ல நட்பு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்னு அவங்க வந்து திமுக கூட்டணியில வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, வெற்றி வீரரா இருக்கிறாங்க. ரெண்டு சீட்டு திமுக கூட்டணியில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 10 வருஷமா வெற்றி பெற முடியாதவங்க, 1% ஓட்டு கூட எடுக்க முடியாதவங்க வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில ஸ்டாலின் கொடுத்த 2 சீட்ல அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஸ்டாலின் தான் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு பாப்புலாரிட்டி வருதுன்னா பத்திரிகைகள்லாம் ரஜினியை பற்றி ஹெட்லைன் போடுது, ஊடகங்கள்லாம் விவாதம் நடத்துன்னு ஸ்டாலின் தான் ரஜினியை கண்டு பதறிட்டு இருக்கிறாரு. சோ ஸ்டாலினால 2 எம்பிக்களை பெற்றிருக்கிறாரு திருமாவளவன். சோ நன்றி விசுவாசத்தை ஸ்டாலினு காட்டுறாரு திருமாவளவன். மற்றபடி அவருக்குன்னு இதுல ஒரு தனிப்பட்ட பாலிசியோ அவருக்கோ ரவிக்குமாருக்கோ வன்னியரசுக்கோ ஆளுர் சானவாசுக்கோ இல்ல, எல்லா நமக்கு அறிமுகமானவங்க தான், அவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட பாலிசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி திருமாவளவன் கருத்துக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 எம்பி ஸ்டாலினால அவர் பெற்றிருக்கிறாரு, அதுக்கு நன்றி கடன் அவர் காட்டுறாரு. நல்ல விஷயம் தான், அவரோட நன்றி உணர்வு பாராட்டத்தக்கது. இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி திரு ரஜினிகாந்த் குறிப்பிடல. ஆனா நீங்க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல வந்து எப்படியாவது ரஜினிகாந்த் கொண்டு வந்துடணும்ன்ற ஒரு முனைப்போடவே பேசுறீங்களே சார். சீயிங் இஸ் பிலீவிங் தான் இதுக்கு பதில் மாதேஷ். இதை தவிர வேற பதில் சொல்ல முடியாது. சீயிங் இஸ் பிலீவிங் தான் மாதேஷ். நான் அந்த சீயிங் இஸ் பிலீவிங் விட்டுட்டேன்னு நிறைய நண்பர்கள் வருத்தப்பட்டாங்க. இன்னும் உடலப்பா சீயிங் இஸ் பிலீவிங் தான். இல்ல சார், புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் எல்லாம் இருக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய புரட்சிகர கருத்துக்களை சொல்றது கூட இவ்வளவு தாமதம் எடுத்துக்கிறாரு என்றதான் சார் நேத்துக்கு பல தரப்பினருடைய விமர்சனம். ஏன் இத்தனை நாள் ரஜினிகாந்த் தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன சார் பதில் சொல்றீங்க? மாதேஷ், அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாதேஷ். அவங்க ஓட்டெல்லாம் ரஜினிக்கு வராது. ரஜினி தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் ஆகி திராவிடங்கிறது ஒரு பொய். இங்க காமராஜ் ஆண்டி காமராஜ் முன்மணி பதறக்கூடிய ஆட்கள், பதறக்கூடிய ஆட்கள் மாதேஷ். எனக்கு நான் வரமாட்டேன், நான் வந்து எனக்கு அது ஆசையே இல்லை, என் ரத்தத்திலே இல்லைன்ட்டாரு சார் ரஜினிகாந்த். நிச்சயமா அவரு அப்படி சொன்னது உண்மைதான். நம்ம களம் எப்படி அமையுது, காட்சிகள் எப்படி அமைதுங்கிறதான் முக்கியம். யார் தலைமையில எப்படி கூட்டணி அமைது, யார் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிக்கிறாங்க, எப்படி எல்லாம் நிக்கிறாங்கிறது வந்து அந்த கடைசி நேரத்துல தான் தெரியுமே தவிர, அதுவரை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஓட்டிங் பேட்டனை ஒண்ணும் பெருசா பாதிக்காது. ஓட்டிங் பேட்டனை பாதிக்கக்கூடிய நிகழ்வு வந்து தேர்தல் களத்துல யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாம யாரெல்லாம் நிக்கிறாங்க, அது என்னென்ன இஷ்யூஸ் எடுக்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இதுதான் முடிவு செய்யுமே தவிர மற்றபடி இன்னைக்கு பேசுறதெல்லாம் வந்து முடிவு செய்யக்கூடிய விஷயமே அல்ல. அதனால இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு எதிராக பேசுறாருன்னு திருப்திப்படக்கூடிய சாதாரணமா மனப்பால் குடிச்சு திருப்திப்படுத்திட்டு கணக்கு தவளைகள் மாதிரி இருக்கலாம். அந்த களம் வரும்போது தெரியும் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு. பாவங்கள் இதுங்க சார், நீங்க ஆரம்பத்திலே சொன்னது அவருக்கு வந்து ஒரு RSS சாயம் பூசுறாங்க, பாஜகவோடு நெருங்கி அவர் வந்து பாஜக பின்னிருந்து இயக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கட்டு. ஆனா இதுவரையில இந்த 45-50 நாட்கள் ஊரடங்கு நடந்திருக்கு, மத்திய அரசின் பல நிதிகள் வந்து நமக்கு வந்து மாநில அரசுக்கு கிடைக்கலன்னு சந்திரசேகர் ராவ் உட்பட பலர் சொன்னாங்க. ஒண்ணு, நீங்க மாநிலத்துக்கு நிதி கொடுங்க, இல்ல எங்க அதிகாரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட பேசியிருக்காங்க. பல மாநில முதல்வர்கள் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இன்னும் சரியான நிதிகள் நம்ம கேட்டிருக்கோம், கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் இபிஎஸ் பேசியிருக்காரு. இதை பத்தி எல்லாம் நிதியை கொடுங்க, மக்களை வந்து ரொம்ப துயர்ல இருக்காங்க, பட்டினி சாவெல்லாம் வந்துடும் போல அப்படின்னு எல்லாம் திரு ரஜினிகாந்த் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. எப்பவுமே மத்திய அரசு பாஜகவை எதிர்த்து ரஜினிகாந்த் பேசவே மாட்டாரா சார்? எங்க ரஜினி சந்திரசேகர மாதிரி சீஃப் மினிஸ்டர் இருந்தா பேசுவாருங்க, சீஃப் மினிஸ்டர் இருந்தா அப்படி பேசினா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னா பேசுவாருங்க. இப்ப வந்து தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செல்கிறது நம்ம வள்ளுவர் வாக்குங்க. இப்ப ரஜினிகாந்துக்கு வலிமை என்னன்னு அவருக்கு தெரியுங்க. அவருக்கு வலிமை தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமைங்க. அதுக்கு தக்கனதான் அவரு காய நிறுத்திட்டு போக முடியுமே தவிர, சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்தா பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா அவரு அப்ப பேசுவாரு. இப்ப நிறைய பேர் நான் சீஃப் மினிஸ்டரா இருந்தா அப்படி பண்ணிருப்பேன் இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினி சொல்ல போறது இல்ல. ஆனா நிச்சயமா அந்த இடத்துல உட்கார்ந்தா நிச்சயமா தமிழ்நாட்டிலே இது மிக துணிச்சலாக மத்திய அரசை எதிர்த்த ஒரு மாநில முதல்வருங்கிற அந்தஸ்து ரஜினி பெறுவாருங்க. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், அதிகாரம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த் வந்து பாஜக RSS போன்ற அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பாரு, நான் உங்களுக்கு எல்லாம் எதிரின்னு காட்டுவாரு, அது வரைக்கும் எதுவுமே பேச மாட்டாருன்றீங்களா? எப்படி எங்க காங்கிரஸ் கூட்டணி வரட்டுங்க, எதிர்ப்பாருங்க. நீங்க அரசியல்ல வந்து எல்லாரும் வெற்றி பெறது தாங்க அரசியல் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஓநாய்கள் நினைக்கிற மாதிரி ஆடு செயல்படுன்னு நினைக்கிறது வந்து மிக மிக அபத்தமான விஷயங்க. ரஜினிகாந்த் வந்து வீழ்ந்துரு நினைக்கிற அரசியல் விமர்சகர்கள், வீழ்ந்து நினைக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல எழுதுறவங்க, இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ரஜினி செய்யணும் நினைச்சா என்னங்க? ரஜினி ரொம்ப புத்திசாலிங்க ரஜினி. அதனாலதான் திரையுலகத்துல 70 வயசுலயும் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆட்டு நிற்கிறாருன்னா அவருடைய புத்திசாலித்தனமும் மக்கள் ரசனை உணர்வை தெரிஞ்சதும் எந்தெந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தினு புரிஞ்சதும் நிச்சயமா வந்து அவர் வந்து சிறிய படங்கள்ல நடிக்கிறத விட பெரிய கம்பெனி படங்கள்ல நடிக்கிறதுல லாபம் இருக்கு நடிச்சாரு, பெரிய டைரக்டர் படங்கள்ல நடிக்கிறதுல லாபம் இருக்கு நடிச்சாரு, டாப் லெவல் ஹீரோயின்களை பயன்படுத்துல லாபம் இருக்குன்னு
முயற்சி பண்ணாரு. இதெல்லாம் உண்மைங்க. அது வந்து அவர் மறைக்க போறதில்ல, உண்மையும் அதுதான். ஆக அதனால அவர் வந்து எந்தெந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தி எப்படி கோல் போடணும்னு தெரிஞ்சவருங்க. அதனால நீங்க தேவையில்லாம அவர் ஏன் மோடி எதுக்கல்ல, ஏன் ஆர்எஸ்எஸ் எதுக்கல்ல, எதுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸ்யும் தேவையில்லாம ஏத்துட்டு இருக்கணும். ஒரு பிரவீன் சார் அதுக்கு அரசியல் பண்றாரு. நிச்சயமா அவரு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் அரசியல் பண்ணுவாரு. அப்போ அவர் டார்ஜெட் ஸ்டாலின் தமிழக முதல்வர் முதல்வர் இருக்கலாம இருந்து தமிழ்நாட்டுல நல்லது பண்ணுங்கிறது அவரோட டார்ஜெட்டா இருக்க முடியும். நீங்க ஏன் பிரமிஸ்டர் ரேஞ்சுக்கு அவரை இப்பவே பேசுறீங்க? இல்ல அந்த ரேஞ்சு கொண்டு போல சார். அதாவது மூன்று நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயத்த மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு திரு ரஜினிகாந்த் கையில எடுத்து பேசுறாருன்னா அப்புறம் என்ன அதிகார வலிமை தமிழ்நாட்டுல சிஸ்டத்தை மாத்துவாரு? என்ன இங்க தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களை அரசியல மாற்றக்கூடிய இடத்துல திரு ரஜினிகாந்த் இருப்பாரு, சொல்லுங்க பாக்கலாம். அது மாதேசோ அல்லது இங்க சமூக வலைதளத்துல திராவிடங்கிறது ரஜினி உட்கார்ந்துட்டா போயிருமோ போயிருமோன்னு வாயால வைத்தால அடிச்சுட்டு இருக்கவங்கள முடிவு பண்ணக்கூடியது இல்ல. தமிழக மக்கள் முடிவு கூடியது, தமிழக மக்கள் எப்படி முடிவு பண்றாங்கன்னு பார்க்கணும். திராவிடங்கிற பேரை ரஜினி கூட பயன்படுத்தலாம். திராவிடங்கிறது ஒரு பேர் தான். அந்த பேருக்கு நான் எதிராக என்னைக்குமே இருந்தவம் இல்ல. அந்த திராவிட வரலாற்றுல வந்து திராவிட தலைவரான அண்ணாவே திராவிடத்துக்கு எதிராக தான் இருந்தாருங்கிறது நான் கருத்தை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல சொல்றேன். அண்ணாவின் அமைச்சரவரையே வந்து சமூக நீதி சூறையாடல் தான். உட்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் அங்க இடமே கொடுக்கல. அண்ணா சமூக நீதி சூறையாடினாரு. தந்தை பெரியாருக்கு காணிக்கை ஆக்கினாலும் கூட ராஜாஜி வழியில எம்எல்சியா தான் ஆனாரு. அப்ப ராஜாஜி வழியில தான் அண்ணா போயிருக்கிறாரு. எம்பிக்கு நின்ன எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனதெல்லாம் திராவிடத்துக்கு எதிரானது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா திராவிடங்கிறது ஏதோ இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய இவர்கள் வந்து ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆனா திராவிடமே போயிட்டு நினைக்கிறாங்க. ரஜினி திராவிடத்துக்கு எதிர் இல்ல. ரஜினி தன் கட்சியில கூட திராவிடனை வச்சுக்கிட்டு முதலமைச்சரா கூட ஆகலாம். இதெல்லாம் ஒரு ஒரு யானையை பார்த்த பார்வையற்றோர் போல ரஜினியை பலரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் இப்பவும் வருவாரா சார்? எங்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தா அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறத வச்சு நாங்க எப்படி ரஜினிகாந்த் வருவாரா கட்டாயம் அரசியலுக்கு? நிச்சயமா ரஜினி வந்துட்டு திராவிடங்கிறதெல்லாம் போலின்னும் ஸ்டாலினுக்கு கனவை வீழ்த்திடுவாருன்னும் அச்சப்படக்கூடியவங்கள ரஜினி வரமாட்டாருன்னும் வந்துருவாருங்கிற அச்சத்துல ரஜினி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நாட்டுல சமூக நீதி நிலைநாட்டப்படணும். வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற விளிம்பினை சமூகங்களுக்கு உரிய அதிகாரம் கிடைக்கணும். அவங்களுக்கும் வந்து இந்த அரசு அதிகாரத்துல ஒரு பங்கு இருக்கணும். இந்த நாடு எல்லாருக்குமானது. அதே மாதிரி பரவலா வாழக்கூடிய யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கும் உரிய அதிகாரம் கிடைக்கணும். சமூக நீதி சூறையாடல முடிவு கொண்டு வரணும். பெருச்சாலியை வாழை பிடிச்சு அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி சமூக நீதி சூறையாடல் வந்து இங்க முறியடிக்கப்படணும்னு நினைக்கக்கூடிய என் போன்றவர்களும் மனதார ரஜினி இங்க வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை ரஜினி நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கருதுகிறோம். திராவிடம்லாம் வெறும் பேர் தான். பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் தான் இங்க முக்கியமானது என்ற எண்ணத்துல கொண்ட என் போன்றவர்கள் ரஜினி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சார், இப்போ ஒரு சில சமூகத்தின் பெயர்கள் எல்லாம் வரிசையா சொன்னீங்க. அதே போல சமூக நீதியை காக்க போகிறார் திரு ரஜினிகாந்த் எல்லாம் சொல்றீங்க. இந்த சமூகத்தின் பெயரும் சமூக நீதினா என்னன்னு திரு ரஜினிகாந்துக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லல, திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது. அவர் வந்து இதையெல்லாம் செய்வாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? இது வந்து உங்களுடைய வார்த்தை தான். திரு ரஜினிகாந்துக்கு வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகம் எல்லாம் தெரியுமா முதல்ல? நிச்சயமா ரஜினிகாந்துக்கு வந்து பட்டேல்கள் மாதிரியும் மராத்தாக்கள் மாதிரியும் வன்னியர்கள் ஏன் எங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு அதிகாரத்தை பெற முடியல, இவ்வளவு எண்ணிக்கை இருந்தும் பன்னியர்கள் ஏன் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பட்டேல் மராத்தா மாதிரி இளவரசர்கள் மாதிரி தமிழ்நாட்டுல வர முடியலங்கிறது ரஜினிக்கு நன்றாகவே தெரிகிறது. நிச்சயமா ரஜினி வந்து எந்த அடிப்படையில் அவர் அதை பாக்குறாருன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு திரைப்பட ஹீரோ. அவர்கிட்ட எத்தனை அரசியல்வாதிகள் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க, எத்தனை டைரக்டர்கள் அவர்கிட்ட வந்திருப்பாங்க, எத்தனை கேமராமேன்கள், எத்தனை கதாசிரியர்கள், அவர்களோட அனுபவம் ஆற்றல் எல்லாத்தையுமே அவர் உள்வாங்கி கூடியவர் தான். சீமான் ஒரு சினிமா டைரக்டராட்டும் சினிமா நடிகராக இருந்ததுனால அவருக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்போஷர்ஸ் வந்து அவருடைய அரசியல் தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு கிடைச்சிருக்கும் என்பது வந்து சீமான் தெரியாததல்ல. என்டிஆரை பற்றி இப்படித்தான் சொன்னார்கள், எம்ஜிஆரை பற்றி இப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுக்குள்ள திறமையானவர்கள் என்பதை திரும்ப அவங்க வந்து நிரூபிச்சாங்க. எம்ஜிஆருக்கு வந்து இங்க வந்து சமூக நீதிங்கிறது வந்து பரம்பரை கிராம அதிகாரிகள் வந்து சமூக நீதியை சூறையாடுறதை தடுத்து 2000 தலித் மக்கள் வந்து கிராம அதிகாரிகளாகவும் 5000 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிராம அதிகாரிகளாகவும் அன்றைய ரெவன்யூ மினிஸ்டர் ஐயா எஸ்டிஎஸ் ஆலோசனை பேரில் எம்ஜிஆர் நிலைநாட்டி என்றால் அவர் இந்த சமூக சூழல் எல்லாம் தெரியாமலாம் எம்ஜிஆர் வந்து இது இங்க வந்து தெரிவித்தார். அதே மாதிரி ரஜினிக்கு எல்லா சமூக சூழலும் தெரியும்.
சமூக நீதி சூறாடலை ரஜினிகாந்த் முறியடித்து விடுவார்கள் என்று கருதுபவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரஜினியை எதிர்க்கலாம். சகோதரர் சீமான் இந்த விஷயத்தில் ரஜினியை ஏன் எதிர்க்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை சீமானின் புரிதல் வந்து தவறாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். பார்க்கலாம் சார், திரு ரஜினிகாந்த் ஒரு விவாதத்தை கொண்டு வந்திருக்காரு, மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவர் என்ன பேச போறாரு, இந்த கொரோனா காலம் இந்த செகண்ட் நம்ம பேசிருக்கிற இந்த நேரத்திலேயே முடியணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கொரோனா முடிந்த பிறகு எப்போது இவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார், எப்போது இவர் அதிகாரத்துக்காக போட்டிடுவார், ஆனா 2021 ரஜினி சென்ட்ரிக் அரசியல் தான் அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிறார். அது நடக்குமா என்பதை காலம் தீர்மானிக்க போகிறது சார், காலம் பார்க்கத்தான் போகிறது. நன்றி மகேஷ். நன்றி, நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.